கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 10 வருஷம் பிரேக் 8 வருஷம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புக்கு படிக்கும்போது எனக்கு ஃபுல்லாக முழுவதுமே புதுசாக இருந்துச்சு. நான் 2011 போலீஸ் வேலைக்கு போகும்போது எனக்கு எந்த ஒரு படிப்புக்காக எந்த எக்ஸாமுக்காக நான் எதுவும் கஷ்டப்படலை. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு வரும்போது எக்ஸாமுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அப்போ நான் வந்து கரண்ட்டாக அப்படியே கண்டினியூவாக இருந்தேன். போலீஸ் எக்ஸாம் போகும்போது ஸ்கூல் படிப்பு, அடுத்து டீச்சர் எஜுகேஷன் படித்தேன், அடுத்து காலேஜ் படித்தேன், கண்டினியூவாக இருந்தது. அதுக்கப்புறம் படிப்பு வந்து என் மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. 8 வருஷம் பிரேக் ஆகும்போது அது நடுவில் தடைப்படுது. தடைப்பட்டோடனே எனக்கு வந்து எதுவுமே மைண்ட் செட்டில் இல்லை. டோட்டலாக நான் ஜீரோ வரேன். ஜீரோலேருந்து திரும்ப 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ட்ரபிளாக இருந்துச்சு. காலைல படிக்கிறேன்னா மதியம் ஞாபகம் இருக்கும், நைட் ஞாபகம் இருக்கும், மறுநாள் அது கண்டிப்பாக மறக்கும். இப்போ நான் படித்த எனக்கு வாழ்க்கையில் நடந்த இந்த வேலைக்கு நான் இருக்கணும்னா முக்கியமாக எனக்கு கை கொடுத்தது மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடணும் எல்லாருக்கும் நினைப்போம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எது கிடைச்சாலும் படிங்க, எது கிடைச்சாலும் படிங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்கா அதை எடுத்தாலும் படிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. அந்த அன்னைக்கு நான் செஞ்ச அந்த ஒரு நல்ல சின்ன விஷயம் நானும் தேவாகரம் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் வணக்கம். யூத் பேப்பர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் விமல்ராஜ். நான் வந்து சிதம்பரம் தாலுகாவில் விஓவாக இருக்கேன். 2019 பேட்ச் நான். இதுக்கு முன்னாடி வந்து நான் போலீஸாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2011 2019 மார்ச் வரைக்கும் நான் போலீஸாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். லாங் கேப், 10 இயர்ஸ் பிரேக்னும்போது படிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த மனநிலைக்கு நம்ம சீட்டில் உட்காரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஒரு சீட்லேயோ ஒரு கீழே உட்காந்து படிக்கணும், நம்ம படித்து தான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு வந்து அந்த ஒரு உணர்வே வராது. அது அந்த நான் பணி திரும்ப போய் ரீஜாயின் பண்ணிடலான்ற எண்ணத்தை கூட என் மனசில் அது வந்து உண்டாக்கியிருக்கு. ஏன்னா அந்த அளவு நம்ம மைண்ட்லேயே நிற்காது. அதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா பரவாயில்ல, போலீஸ் வேலையில் இருந்துட்டோம், அதுலேருந்து மீண்டு ஒரு நாள் நம்ம லீவ் போட்டோம், திரும்ப வந்து நம்ம திரும்ப போய் ஜாயின் பண்ணுறக்கூடாது. ஜாயின் பண்ணாலும் வேறு டிபார்ட்மெண்ட் தான் போய் ஜாயின் பண்ணி தவிர இந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் பிளான் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இருந்துட்டு இருந்துச்சு. 100 நாளில் கண்டிப்பாக முடியும். ஆனால் 24 மணி நேரத்தில் நீங்கள் உழைக்க வேண்டிய நேரம் 16 மணி நேரம் இல்லை 17 மணி நேரம் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றியாளராக முடியும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுன்றது ஒரு வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டால் எந்த அளவு ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம எந்த அளவு ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒரு மன தைரியத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சாதிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஜெயிக்கிறது ஒரு வந்து தவக்காலன்னுவாங்க. அது அந்த தான் தவக்காலத்தை வந்து தவமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிச்சயம் வெற்றி அடையலாம். எப்பயுமே 100 மார்க் தமிழ், 200 கொஷின் இல்லை, 100 கொஷின் தமிழ், பாதிக்கு பாதி தமிழ் இருக்கும்போது தமிழுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது 6வதுலேருந்து 12வது வகுப்பு முழுவதும் படிக்கணும். சிலபஸ் வைஸாக போகணும், சிலபஸை எடுத்து வச்சுக்கணும். சிலபஸில் தமிழ் டாப்பிக்கில் நம்ம இப்போ ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிறோன்னா சிலப்பதிகாரத்தில் எழுதியவிருந்த இளங்கோடிகள், இளங்கோடிகளுக்கு இளங்கோடிகள் எங்கெங்கெல்லாம் டாபிக் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம தரவாக எழுதி வச்சுக்கணும். அதுமாரி திருக்குறள் படிக்கிறீங்களா, திருவள்ளுவர் பற்றி என்னென்னலாம் மேற்கோள் இருக்குது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு அதுமாரி நான்மணி கடிக்க எழுதுறீங்களா, நான்மணி நாளடியார் எழுதுறீங்களா, அதுமாரி நாளடியார் பற்றி என்னென்ன இதெல்லாம் இருக்குது, மணிமேகலை என்ன இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து புக்ஸில் இருக்கிற மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் மட்டும் இருக்கும் படிக்காமல் மேற்கோளாக வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் தமிழில் எடுத்து படிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா காலைல படிக்கிறீங்கன்னா மதியம் ஞாபகம் இருக்கும், நைட் ஞாபகம் இருக்கும், மறுநாள் அது கண்டிப்பாக மறக்கும். மறதி வந்து இயல்பு எல்லாருக்குமே. அது வந்து நான் தான் ரொம்ப டாப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லிக்க முடியும். மறதி எல்லாருக்கும் இயல்பு. ஸ்லோ லேனர்ஸ் இருக்காங்கள்ல, ரொம்ப கொஞ்சம் மிதமாக படிப்பாங்க சில பேர், அவங்களாம் நல்லா படிக்கிறவங்களை பார்த்து ரொம்ப வந்து மன நம்மளால் முடியாது அப்படின்ற பின்வாங்கவே கூடாது. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்தாலே டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமானது கடுமையான பயிற்சி, பின்வாங்கவே கூடாது. நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோன்னா படிச்சுட்டே இருக்கணும், கடுமையாக படிச்சுட்டே இருக்கணும். தமிழ் வந்து அதிக நேரம் படிக்கணும். நம்ம படிச்சுட்டே வரும்போது படிச்சுட்டே இருப்போம், தமிழ் படிச்சுட்டே இருப்போம், படிச்சுட்டே இருக்கும்போது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மறதியாக வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். தமிழ் புக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நம்ம இந்த 6th தமிழ் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு 2 நாள் கழித்து படிச்சிங்கன்னா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் வந்து மறந்து போன மாதிரியே இருக்கும். அப்படி என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ஒரு ரீகால் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் டெய்லியும் இப்போ காலையிலேருந்து இப்போ நைட் வரைக்கும் படிக்கிறீங்கன்னா படிச்சிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் படுத்துக்கிட்டு யோசித்து பார்க்கணும். காலையில் என்னென்ன படித்தோம், எது படித்தோன்னு நீங்கள் வானத்தை அண்ணாந்து மல்லாக்க படுத்து நீங்கள் யோசித்து பார்த்துட்டு இருக்கணும். யோசித்து பார்த்து ரீகால் பண்ணணும், நம்ம இதெல்லாம் படித்தோம், இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் மைண்டில் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அதான் அசைப்படும் சொன்னால அந்த அசைப்போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம நினச்சிட்டே இருக்கணும் மைண்டில். திரும்ப காலையில் படிக்கும்போது
அந்த டாப்பிக்கை லைட்டாக ஒரு எதெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குன்னு ஒரு ரிவைஸ் பார்த்துக்கிட்டு திரும்ப அடுத்த டாபிக் போங்க. திரும்ப நம்ம வந்து அந்த எந்த சப்ஜெக்ட் நம்ம ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் நினைக்கிறோமோ, இப்போ சயின்ஸ் டேர்மே சில வரல அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை, நமக்கு என்ன பிடிக்க, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்டை, அதை விருப்பமான சப்ஜெக்ட் எடுத்து போட்டு பாருங்கள். தமிழ் நமக்கு எது ஈஸியாக எளிமையாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முதல்லையே படிக்க ஆரம்பிச்சுருங்க. படிக்க ஆரம்பித்து மேக்ஸ் அப்பப்போ போட்டு பார்த்துட்டே இருங்க. டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு 80% மாணவர்களுக்கு என்ன இருக்குன்னா கடினம் மேக்ஸ் தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் முழு முயற்சியாக படிக்கிறது வந்து டிஎன்பிசியில் மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதிக நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸை ஒவ்வொரு சாப்டாக சிலபஸை வச்சு அழகாக போட்டு பாருங்கள். முன்னாடி இருக்கிற கொஷின்ஸை ரீகால் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து மேக்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். சில பேருக்குலாம் மேக்ஸ் வந்து நார்மலாகவே 30 கொஷின் 25 கொஷினில் ஒரு 10 கொஷின் நார்மலாகவே போடலாம். மீதி அந்த 10 கொஷின் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை மேக்ஸை போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக போகிறோம், டைம் வந்து ரொம்ப வேரியேஷன் குறையும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் மேக்ஸுக்கு. மேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிலபஸ் வைஸாக போகணும். மேக்ஸ் 6 to 10 வரைக்குமே எல்லா சாப்டருமே இருக்கும். எல்லா சாப்டரும் நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாது, புக் வைஸாக பார்க்கக்கூடாது. சிலபஸில் என்ன கொடுத்துருவாங்களோ மேக்ஸில் நீங்கள் டெய்லியும் போட்டு பார்த்துட்டே இருங்க. எனக்கு மேக்ஸ் வந்துடும் அப்படின்னா மேக்ஸில் நம்ம டைம் போகிறதே மேக்ஸ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். நம்ம தமிழில் 100 கொஷினை 45 நிமிஷத்தில் முடிச்சுருவோம், 40 நிமிஷத்துக்கும் முடிப்போம். ஆனால் மீதி 2.5 மணி நேரத்தை நமக்கு எது டைம் அதிகமாக வீணாகும்னா கணக்கில் தான் வீணாகும். நீங்கள் அதை கணக்கை வந்து திரும்ப திரும்ப, கணக்கு ஒரு எளிமையான பாடம், நீங்கள் உங்கள் மனசை பொறுத்தா இருக்குது. நீங்கள் நல்லா படிக்கணும், நம்ம ஒரு அச்சீவராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸை போட்டு பார்த்துட்ருங்க. கணக்கு நீங்கள் ஒரு விருப்பத்தோடு படிங்க எப்பயுமே. இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் வச்சுப்போம், பேனா வச்சுப்பேன், நோட்டு வச்சுப்பேன், எந்த டைம் நமக்கு மைண்டில் நிற்கலன்னு நினச்சின்னா அதை எழுதி பார்த்துட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப ஒரு 1/2 hour வேறு டாபிக் படித்தாலும் திரும்ப அந்த டைம் வருதா எழுதி பார்ப்போம். பேனாவில் எழுதி பார்ப்பேன். எந்த ஒரு பேப்பர் இருந்தாலும் எடுத்து எழுதி கிறுக்கி வைப்பேன். அது என்னுடைய பழக்கம், ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மறக்கக்கூடாதுனால குரூப் 4 வர்றது, கால் ஃபர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திட்டமிடல் வந்து தமிழில் வந்து எப்பயுமே நமக்கு தமிழ் வந்து 100 மார்க் 100 கொஷின்றதுனால தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு 25 மார்க் மேக்ஸில் கேட்குறாங்க. நம்ம எப்போல்லாம் நமக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறோமோ, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடணும் எல்லாருக்கும் நினைப்போம். ஆனால் டிஎன்பிசி படிக்கிறவங்க அதை நினைக்கக்கூடாது. அந்த தூக்கம் வர நேரத்தில் நம்ம மேக்ஸ் எடுத்து பார்க்கணும். தூக்கத்துக்கு தூக்கமும் தொலைஞ்சிரும், நமக்கு படித்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேக்ஸை வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தூக்கமும் வராது, உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும். கரண்ட்டாக ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் டெய்லியும் படிக்கும்போது உங்களுக்கு டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிற ரீடிங் ஹேபிட் அந்த பழக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக ஃபர்ஸ்ட்டாக டெய்லியும் படிக்கும்போது ஒரு நோட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சயின்ஸை வந்து எல்லாத்தையும் படிக்காதீங்க. அந்த சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை ஓரியன்டாக காலேஜ் லெவல் புக்ஸ்லேயும் 11th 12th புக்ஸ்லேயும் ஸ்கூல் 6 to 10th புக்லேயும் சிலபஸ் வைஸாக, இல்லை பிளட் இருக்குன்னா பிளட் சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதயமாக இதய சம்மந்தமாக எங்கெங்கே இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக எந்தெந்த புக்கெலாம் இருக்குமோ எல்லா புக்கையும் கவர் பண்ணுங்கள். அடுத்து படிங்க கான்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து புக்கு 6th 7th 8th 9th 10th இந்த புக்லேயும் இருக்கும். அது ஓரியன்டாக இப்போ வந்து ஆர்டிகல் 360 எங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றி படிக்கணும். அப்புறம் ப்ரியாம்பிள் எங்கே இருக்குது அதை பற்றிட்டு படிக்கணும். இது வந்து புக்ஸில் கொஞ்சம் லைட் கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் விரிவாக படிக்கணும்னா நீங்கள் வெளி புக்கை வாங்கி இந்த டாப்பிக்கு சிலபஸ் தகுந்த மாதிரி வெளி புக்கை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் விரிவாக படிங்க. அது மாதிரி எக்கனாமிக்ஸு இப்போ நான் படித்த எனக்கு வாழ்க்கையில் நடந்த இந்த வேலைக்கு நான் இருக்கணும்னா முக்கியமாக எனக்கு கை கொடுத்தது எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டு. அதுவும் நான் வந்து எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி நானும் என் நண்பனும் திவாகரும் 11th புக்கை வந்து 11th எக்கனாமிக்ஸ் அதில் வாங்கி புக் பேக் கொஷின் மட்டும் வச்சோம். அதுலேருந்து 4 கொஷின் அடித்தேன். அதனால தான் அந்த வேலையில் இருக்கேன். உண்மையுமே அந்த எது கிடைச்சாலும் படிங்க, எது கிடைச்சாலும் படிங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்கா அதை எடுத்தாலும் படிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. எதையுமே இது வராதுன்னு ஒதுக்காதீங்க. ஒரு கொஷின் ஒரு டாப்பிக்கை தமிழ் படிக்கும்போது நீங்கள் டிஎன்பிசி கொஷின் பேப்பர் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க கொஷின் பேப்பர்னால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க, அந்த மாதிரி நினச்சி ஒரு கேள்வியை உருவாக்குங்க உங்கள் மைண்ட் செட்டில். இது இந்த கொஷின் இப்படி கேட்கலாம், கேட்டால் ஒரு முக்கியம் நல்லா படிக்கிறோம், இந்த கொஷினை எழுதுவாங்க அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், நீங்கள் கொஷினை உருவாக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக அச்சீவர் ஆகலாம்.
போகிற போக்கில் படிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பான், இந்த கொஷின் ஏற்கனவே கேட்டிருக்கான், இந்த லைன் கேட்டிருக்கான், இதை எடுத்து வேறு லைன் கேட்பான். அந்த மைண்ட்ஸில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். 5 வருஷத்துக்கு பின்னாடி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷினில் எவ்வளோ எவ்வளோ நமக்கு ஒரு பை சார்ட் ரெடி பண்ணிக்கணும். நமக்கு சிவிக்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து எப்பவுமே 100 தான், மேக்ஸ் அதுமாரி 25. மற்ற அந்த 75 மார்க்குக்கு எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் மாதிரி நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் தான் எஜமான், நீங்கள் தான் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். நீங்கள் கொஷின் செட் பண்ணால் எப்படி, நான் உண்மையிலும் அப்படி தான் படித்தேன், இந்த கொஷின்லாம் அப்படி கேட்டால் அந்தமாதிரி கொஷின்லாம் நம்ம எய்ம் பண்ணி படிக்கும்போது கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட நம்ம படித்த மெத்தட் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்கணும், ஒவ்வொரு விஷயம் கொஷின் பேப்பரும் நீங்கள் பார்த்து ரீகால் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது தான் கொஷின் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 நாளில் வந்து காலவரையும் எதுவும் இதுனாதீங்க. நல்ல எண்களை வச்ச நண்பர்களை கூட வச்சுங்க, செல்ஃபோன் எடுக்காதீங்க. முக்கியமாக விஷயம் செல்ஃபோன் அவாய்ட் பண்ணுங்கள். என்னுடைய வெற்றிக்கு என் கூட இருந்த என் நண்பர்கள், உறவினர்கள், அப்பா அம்மா, அண்ணன் எல்லாருக்கும் இந்த நேரங்களில் தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய வெற்றிக்கு ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.